வணக்கம், வெல்கம் டு கார்டன் அண்ட் ஹெல்த். இன்றைக்கி நம்ம மாடி தோட்டத்தில் எப்படி ஈஸியாக அருகம்புல்லை வளர்க்கலாம், அருகம்புல் எடுத்துக்கிறதுனால என்னென்ன மருத்துவ பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும், அதை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். அருகம்புல் அப்படின்னோடனே நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வருது விநாயகர், அப்புறம் ரெண்டாவது அருகம்புல் ஜூஸ். இந்த அருகம்புல் வந்து ரோடோரங்களில் ரொம்ப ஈஸியாக வளரும், ஆனால் அதை நம்ம வந்து பறிச்சுட்டு வந்து ஜூஸ் குடிக்க முடியாது, அதே மாதிரி சாமிக்கும் அதை படைக்க முடியாது. ஏன்னா அது எந்த அளவுக்கு சுத்தமானதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அருகம்புல் ஜூஸ் வந்து எந்த அளவுக்கு சுத்தமான முறையில் தயாரிக்கப்பட்டதுன்னு நம்மளுக்கு தெரியாது. அதையே நம்ம வந்து வீட்டு தோட்டத்துலேயோ அல்லது மாடி தோட்டத்துலேயோ வளர்த்தோம்னா நம்ம ஒரு ஹைஜீனிக்கான அருகம்புல் ஜூஸ் எடுத்துக்கிட்ட திருப்தி நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம நினச்ச நேரத்தில் அந்த அருகம்புல்லை பறித்து சுவாமிக்கு படைச்சோங்கிற ஒரு திருப்தியும் நம்மளுக்கு கிடைக்கும். அருகம்புல் வளர்க்குறதுல நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, அருகம்புல்லை வந்து அடிக்கடி நம்ம கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி கட் பண்ணி விடலை அப்படின்னா அது வந்து காஞ்சி போயிடும், அப்படி இல்லைன்னா மேலே வந்து ஒரு பூக்கள் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். நான் உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறக்காகவே இது ரொம்ப நாள் வந்து பறிக்காமல் வச்சுருந்தேன். பாருங்கள், ரொம்ப நாள் பறிக்கலை அப்படின்னோடனே அருகம்புல் வந்து எப்படி காஞ்சி மேலே வந்து ஒரு பூக்கள் மாதிரி வந்திருக்குன்னு. இப்போ இந்த அருகம்புல்லை புறம் நம்ம கட் பண்ணி ஒரு தொட்டியில் போட்டு எப்படி வளர்க்கலாங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். அருகம்புல் வளர்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷான அருகம்புல் தான் வேணும் அப்படிங்கிறது கிடையாது. காஞ்ச அருகம்புல் இருந்தால் கூட போதும். அதே மாதிரி வேர்பகுதி வேணுங்கிறது கிடையாது, அந்த கணுப்பகுதி இருந்தாவே அருகம்புல் வந்து தாராளமாக ஈஸியாகவும் வளர்ந்துடும். இப்போ நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் அருகம்புல் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் காஞ்சதும் இருக்குது, கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷானதும் இருக்குது. இப்போ நான் வந்து இந்த அளவுக்கு அருகம்புலை வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து ஒரு பெரிய குரோபேக்கில் போட்டு நம்ம வளர்க்க ஆரம்பிக்கலாம். இதை வந்து ஒன்றொன்றா எடுத்து ஊனி வச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற தேவையெல்லாம் கிடையாது. இதை மொத்தமாக அந்த மாதிரி ஒரு குரோபேக்கில் பரப்பி விட்டு மேலே வந்து மண்ணை போட்டு மூடி விட்டோம்னாவே போதும். ஒன்றெண்டு அருகம்புல் முளைச்சாலே அது வந்து அந்த பேக் ஃபுல்லாக அப்படியே பரவி வந்துடும். இப்போ நான் அந்த மாதிரி பரப்பி விட்டுருக்கேன். இப்போ இதுக்கு மேலே வந்து நான் வந்து மண்ணை வந்து தூவி விட்டுக்கிறேன். கையினால் மண்ணை வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டு மேலே வந்து தண்ணியை தெளித்து விட்டுடலாம். நம்ம வந்து டெய்லி இதுக்கு தண்ணி தெளித்து விட்டுட்டே இருக்கணும், முளைக்கலையே அப்படின்னு நினச்சி நம்ம அதை விட்டுறக்கூடாது. அருகம்புல் முளைக்கிறதுக்கு முதல்ல ஒரு 20-25 நாள் ஆகும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் பொறுமையாக டெய்லி தண்ணி தெளிச்சுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அது இந்த மாதிரி துளிர் விட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி முளைக்க ஆரம்பிச்சாவே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது தொட்டி ஃபுல்லாக பரவிடும். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அப்போதைக்கப்போத அந்த களைச்செடிகள்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து பிடுங்கி விட்டுறணும். அதை நம்ம பிடுங்காமல் விட்டோம்னா அதனோட க்ரோத் அதிகமாகி அருகம்புலோட வளர்ச்சி வந்து தடைப்பட்டுறோம். இப்போ நம்ம இந்த மாதிரி பார்த்து அப்போதைக்கப்போ அந்த களைச்செடிகள், சின்ன சின்ன செடிகள், தேவையில்லாத செடிகள் எல்லாம் நம்ம பிடுங்கி எரிஞ்சிடணும். அருகம்புல் இல்லாமல் வேறு புல் முளைக்கும், அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதையும் நம்ம பிடுங்கி எரிஞ்சிடணும். பார்க்கல நம்மளுக்கு வித்தியாசம் தெரியும், இது வந்து இந்த புல் வந்து அருகம்புல் கிடையாது அப்படின்னு. இதை வந்து நம்ம பறித்து எரிஞ்சிடலாம். இந்த அருகம்புல் வளர்க்குறதுக்கு நம்ம தனியாக உரம்லாம் போடணுங்கிற தேவையே கிடையாது. டெய்லி தண்ணி தெளித்து விட்டாலே போதும். அதுவும் அது வந்து நல்ல தண்ணியாக இருக்கணும், கொஞ்சம் உப்பு தண்ணியாக இருக்கக்கூடாது. ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து நல்ல பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். நடுவில் நடுவில் இந்த மாதிரி களைச்செடிகள் நம்ம பிடுங்கி விட்டுட்டே இருக்கணும். இது பாருங்கள், அருகம்புல் வந்து எந்த அளவுக்கு நீண்டு வளர்ந்துருக்குன்னு. துளிர் விட ஆரம்பித்து ஒரு 15-20 நாளைக்குள்ளே நம்மளுக்கு இந்த பேக் ஃபுல்லாக அருகம்புல் பரவி பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். நான் 2-3 நாளைக்கு ஒரு தடவை இந்த மாதிரி களைச்செடிகள்லாம் பார்த்து அதிலேருந்து எடுத்துருவேன். அந்த மாதிரி எடுத்தோம்னாவே அருகம்புல் வந்து நல்லா ஈஸியாக வளர ஆரம்பிச்சிடும். அருகம்புல்லுக்கு வந்து நிறைய மருத்துவ பலன்கள் இருக்குது. முக்கியமானது என்ன அப்படின்னா, உடல் எடை குறைகிறதுக்கும் அப்புறம் சளி தொல்லையிலேருந்து விடுபடுறதுக்கும் இந்த அருகம்புல் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். கிட்னி ஸ்டோன் ஃபார்ம் ஆகிருந்துச்சுன்னா அதை கரைக்கிறதுக்கு இந்த அருகம்புல் ஜூஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபின் வந்து அதிகரிக்க செய்கிறதுக்கு இந்த அருகம்புல் வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரத்தத்தில் உள்ள அந்த விஷத்தன்மையை வெளியேற்ற தன்மையும் இந்த அருகம்புல்லுக்கு உண்டு. நம்ம வீட்டிலையே அருகம்புல் வளர்த்தோம் அப்படின்னா நம்ம அருகம்புல்லை டைரெக்டாக அரைச்சி அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிக்கலாம். நம்ம கடையில் வாங்கினோம் அப்படின்னா அது வந்து தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு அந்த சாறு எடுத்துக்கலாம். அருகம்புல் ஜூஸை வந்து டெய்லி எடுத்துக்கக்கூடாது, வாரத்தில் ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் எடுத்துக்கலாம். நம்மளோட சேனலில் வந்து நம்ம ஏற்கனவே அருகம்புலோட மருத்துவ பலன்கள் என்னென்ன, அப்புறம் அருகம்புல் ஜூஸ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிற வீடியோலாம் போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நிறைய பேர் அருகம்புல்லை வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க. அருகம்புல்லை கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. அதனோட நுனிப்பகுதி வந்து ரொம்ப கூர்மையாக இருக்கும். அதே மாதிரி அது வந்து எதிரெதிர் திசையில் அதனோட கிளைகள் இருக்கும். கணுப்பகுதி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இது வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை வச்சே நம்ம வந்து அருகம்புல் இதான்னு சொல்லி நம்ம கண்டுபிடிச்சிடலாம்.
இந்த புல் பார்த்தாவே வித்தியாசம் தெரியும். இது வந்து கலைச்செடி. இது வந்து கொஞ்சம் அடர்த்தியாக இருக்கும். அதே மாதிரி எதிரெதிர் திசையில் அந்த கிளைகள் இருக்காது. செடியும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காது. இது அருகம்புல், இது வந்து கலைச்செடி. நம்ம அருகம்புலை வந்து தொட்டியில் போட்டு வளர்க்க ஆரம்பித்து 45 நாள் ஆச்சு. இந்த 45 நாள்லையே அருகம்புல் வந்து இந்த தொட்டியில் எந்த அளவுக்கு படர்ந்து பார்க்க அழகாக இருக்குன்னு பாருங்கள். இந்த அருகம்புல் வந்து அடிக்கடி நம்ம வந்து கட் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். நாங்கள் எங்கள் வீட்டில் வந்து வாரத்துக்கு 2 நாள் அருகம்புல் ஃப்ரெஷ்ஷாக பறித்து ஜூஸ் போட்டு எல்லோரும் எடுத்துப்போம். நாங்கள் அருகம்புல் ஃப்ரெஷ்ஷாக பறித்து தான் சுவாமிக்கும் பூஜை பண்ணுவோம். நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து கொஞ்சமாக வளர்க்குறதுக்கு இந்த மாதிரி மெத்தடை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது பெரிய கார்டனில் லான்லாம் அமைக்கணும் அப்படின்னா இதுக்குன்னு தனியாகவே சீட்ஸ்லாம் கிடைக்கும். அதை நம்ம யூஸ் பண்ணி லான் அமைச்சிக்கலாம். இந்த வீடியோவில் வந்து நம்ம அருகம்புல் எப்படி வளர்க்குறது, அருகம்புல்னால் என்னென்ன பலன்கள் இருக்குது, அதை எப்படி எடுத்துக்கிறேங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் மாடித்தோட்டத்தில் அல்லது வீட்டு தோட்டத்தில் வந்து இந்த அருகம்புல் வந்து வளர்த்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கார்டன் அண்ட் ஹெல்த் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.